அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் ரீங் அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்ட கிரக விநாசி ஹனுமந்தம் உபாஸ்மகே எஸ் பாபவத் பக்தஜன ஆரத்தி அன்பத்ரத்வம் அனேஷு அவிசாரிய துரணம் ஸ்தம்பி அவதார தம்மனன் லப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தி. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த பதிவில் வந்து ஒரு ஸ்பெஷலான பதிவு. எல்லா பதிவுகளும் நம்ம ஸ்பெஷலாக தான் கொடுப்போம். ஏன் ஒன்று ஸ்பெஷல்னு சொல்கிறோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பெஷலாக கொடுக்குறோம். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சொல்யூஷன், ஒரு அருமருந்தாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வசீகரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, எல்லாம் நீங்கள் ப்ரெசென்ட் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களை செலக்ட் பண்ணலை. இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா பேசவே மாட்டான், ஆனால் அவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸுக்குன்னு போகிறீங்க, அது உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகாமல் இருக்கிறது. அப்போ பொதுவாகவே வந்து எந்த இடத்துக்கு போனாலும் இந்த சாமுத்திரிகா லட்சணம் ஒன்று இருக்குது. வசீகரத்தன்மை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லா வேலையும் உங்களுக்கு பட்டுன்னு முடியும். எனதான் திறமை உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வசீகரத்தன்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நம்ம போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஒன்றுக்கு பத்திரம் முயற்சி பண்ணணும். சில பேரை பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த முகவசீகரங்கிறது இருக்கும். அதை பார்த்தாவே அவங்கள பார்த்தாவே நமக்கு பிடிக்கும். ஸோ அந்த வசீகரம்ங்கிறது எங்கே இருக்குது, எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயம்தான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த இடத்துக்கு நீங்களும் நகரலாம், உங்களுடைய காரியமும் சீக்கிரமாக சித்தியாகும். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, வருமான தடைகள் இருக்குது, குழப்பம் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கங்கள் கம்மியாகுது, குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை கரெக்டாக செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ அது என்னங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட வீடியோஸ் உங்களுக்கு கால் 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புதுசாக பார்க்குறவங்க குபேரன் டிவைன் சென்டர் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு செடியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மறிக்கொழுந்து செடி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மறிக்குழுந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வந்து தவணம் என்று சொல்லுவாங்க நிறைய பேர். இது வந்து ஏன்னா தினந்தோறும் இந்த மறிக்குழுந்து வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் வந்து சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூஜை ஒரு சாமி அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி அது சதனங்காய் பலங்காரம்லாம் பண்ணிங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த மறிக்குழுந்துனால கிடைக்குது. இதை வந்து இறை சக்தி வசியம் செய்வதற்கு இந்த மறிக்குழுந்துக்கு வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு சக்தி இருக்குது. அதாவது இறை சக்தி வசியம் செய்யக்கூடிய சக்தி இந்த மறிக்குழுந்துக்கு இருக்குது. கொஞ்சம் மறிக்குழந்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நாட்டு மருந்து கடையிலே கேளுங்க. மறிக்குழந்தை வாங்கி கொஞ்சம் வெயிலில் காய வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே நெத்தியில் திருநூறு வச்சுக்கிறீங்க இல்லையா, அது திருநூறாக இருந்தாலும் சரி சந்தனமாக இருந்தாலும் சரி எது வச்சாலும் சரி அதோட இந்த மறிக்குழந்த பவுடரையும் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு டெய்லி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் போனால் போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வசீகரத்தன்மை உருவாகும். அதே மாதிரி உங்களை கண்டாலே தூரம் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி கண்டிப்பாக அந்த வசீகரத்தால் வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தொட்ட காரியத்திலெல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலும் இன்னும் தொட்ட காரியெல்லாம் வெற்றி அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூவை வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தில் சேர்த்தோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்தில் சேர்த்தோ நீங்கள் வந்து வச்சுட்டு வந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட பெயர் புகழ் பதவி அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆசீர்வாதம்ங்கிறது அந்த வசீகரம், ஒரு மனுஷனுக்கு இந்த மனுஷன் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வருது அப்படின்னு வந்துருச்சுனாவே அந்த வசீகரம் வந்துருச்சுனாவே அந்த வேலை ஜெயம்தான். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த வசீகரத்தன்மையினால் நம்ம நிறைவேற்றிக்க முடியும். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கணவன் விஷயம் ஆகிறதுக்கு மனைவி விஷயம் ஆகிறதுக்கு நிறைய மருந்து விஷயம் நிறையா பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் அது அந்யோன்யம்ங்கிறது நிறைய பேருக்கு வர்றதில்லை. அப்போது ஒருத்தர் ஒருத்தர் கண்டாலே பிடிக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கணவர் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் அந்யோன்யமாக இருப்பதற்கு கண்டிப்பாக சேர்ந்து வாழும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, குடும்பம் சந்தோஷம் நிலைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மறிக்குழந்த பவுடர் அதாவது விபூதி மறிக்குழந்தும் சேர்ந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா இல்லை நெத்தியில் வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மறிக்குழந்த எடுத்து உங்களுடைய கணவரை நினச்சி உங்களுடன் சார் அவங்க நீங்கள் கொடி போட்டிருப்பீங்க பாருங்கள் அந்த தாலி கொடி, அதனால தான் கொடி போட்டிருக்கிறவங்களும் சரி இல்லை மஞ்சள் உள்ள தாலி போட்டுறவங்களும் சரி அந்த மறிக்குழந்து அதில் நீங்கள் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. லேசாக சொருகி வச்சாவே போதும். இது வந்து தாலி கொடியில் சொருகி வைக்கணும், தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு வரணும். அதே மாதிரி இதை ஒவ்வொரு நாளும் புதுசாக மாற்றிக்கிட்டே வரணும். ஒரே நாளில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணக்கூடாது, தொடர்ந்து மாற்றிக்கிட்டே வரணும். தினந்தோறும் இந்த சரட்டில் வந்து புதிய மறிக்குழந்தை வந்து சொருகி வச்சுக்கணும். குளித்து முடிச்சுட்டு காலையில் இந்த சரடில் இருக்கக்கூடிய அந்த மறிக்குழந்தை தூக்கி விசிறடிச்சிருங்க.
அதாவது கணவராக இருந்து உங்களுடைய மனைவியுடன் சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆண்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறிக்குழந்தை வந்து ஒரு பேப்பரில் அல்லது வெள்ளை துணியில் வச்சு மடித்து உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. பேண்ட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது, கண்டிப்பாக மேலே ஷர்ட் பாக்கெட்டில் தான் வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது. அதேமாதிரி உங்களுடைய மனைவியை நினைத்து மறிக்குழந்தை நீங்கள் இந்த பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஒயிட் யூஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் சைட் வந்து ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். சந்தோஷமாக அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அதேமாதிரி விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கும், அதாவது குறிப்பிட்டதாக ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, இன்டர்வியூ போகிறீங்க, பிஸ்னஸ் ஓரியன்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் போகிறீங்கன்னா வெற்றி அடைவதற்கு இந்த மறிக்குழந்தை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் வருவதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. வாழ்க நலமுடன், நட்பவி நட்பவி, நல்லது நடக்கட்டும். அதே சமயம் இந்த மறிக்குழந்தையோடு சேர்ந்து கொஞ்சம் புணுகியும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா.